வெல்கம் டு ரயில் நியூஸ் லாக். வரிபோகும் பயணிகள் ரயில்களும் மதுரைக்கு வரவிருக்கும் குருவாயூர் புனலூர் எக்ஸ்பிரஸ் ரயில்களும் இதுதாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வண்டி எண் 16327 மற்றும் 16328 புனலூரிலிருந்து குருவாயூருக்கும் மறுமார்க்கத்தில் குருவாயூரிலிருந்து புனலூருக்கும் இயக்கப்படும் விரைவு ரயிலானது செங்கோட்டை தென்காசி ராஜபாளையம் விருதுநகர் வழியாக மதுரைக்கு நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க ரயில்வே துறை. அட, மதுரையிலிருந்து கேரளாவுக்கு இன்னொரு ரயிலா அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுறதுக்கு முன்னாடி இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, செங்கோட்டையை மையமாக வச்சு இயங்கிக்கிட்டு இருந்த இரண்டு பயணிகள் ரயிலை இந்த இணைப்புக்காக நாம் இழக்க இருக்கிறோம். ஆமாங்க, செங்கோட்டையிலிருந்து கேரள மாநிலம் கொல்லத்துக்கு இயக்கப்படும் வண்டி எண் 06659 மற்றும் 06660 எண் கொண்ட செங்கோட்டை கொல்லம் சிறப்பு ரயிலையும் வண்டி எண் 06663 மற்றும் 06503 எண் கொண்ட மதுரை செங்கோட்டை மதுரை ஆகிய இரண்டு சிறப்பு ரயில்களையும் நாம் இழந்திருக்கோம். அதாவது ஆல்ரெடி மதுரையிலிருந்து செங்கோட்டைக்கும் செங்கோட்டையிலிருந்து கொல்லத்துக்கும் புனலூரிலிருந்து குருவாயூருக்கும் இயங்கிக் கொண்டிருந்த மூன்று ரயில்களையும் ஒன்றா இணைச்சி தாங்க இந்த குருவாயூர் மதுரை விரைவு ரயிலை ரயில்வே துறை இயக்க போகிறாங்க. இந்த மதுரை குருவாயூர் விரைவு ரயில் இயக்கமானது வர்ற ஆகஸ்ட் 27 முதல் நடைமுறைக்கு வரும். அதன்படி காலை 11:20 மதுரையிலிருந்து புறப்படும் இந்த ரயிலானது மறுநாள் காலை 2:10 குருவாயூருக்கு சென்றடையும். மறுமார்க்கத்தில் ஆகஸ்ட் 28 முதல் குருவாயூரிலிருந்து காலை 5:50 புறப்படும் இந்த ரயிலானது மாலை 7:15 மதுரைக்கு சென்றடைகிறது. இதில் முன்பதிவில்லா பெட்டிகள் 11, இரண்டாம் வகுப்பு ஸ்லீப்பர் பெட்டிகள் 2, 3 ஏசி பெட்டி 1 என மொத்தம் 14 பெட்டிகளுடன் இந்த ரயில் இயங்க இருக்கிறது. இந்த ரயிலுக்கான முன்பதிவும் விரைவில் துவங்க இருக்கிறது. அது பற்றின தகவல் கிடைச்சதும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரயில் இயக்கத்தினால கொல்லம் டு சென்னை கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கத்தில் ரயில்வே துறை சின்ன மாற்றம் செஞ்சுருக்காங்க. அதன்படி இதுவரைக்கும் பகல் 12:15 கொல்லத்திலிருந்து புறப்பட்ட இந்த எக்ஸ்பிரஸ் ரயிலானது இனி பகல் 12 கொல்லத்திலிருந்து புறப்படும். இந்த ரயிலானது செங்கோட்டைக்கு வந்து சேரும் நேரத்திலும் அங்கிருந்து கிளம்பும் நேரத்திலும் எந்த மாற்றமும் கிடையாது, வழக்கம் போலவே தொடரும். எனவே பயணிகள் இந்த ரயில் சேவையை பயன்படுத்திக்க அன்போடு கேட்டுக்கிறோம். இது போன்ற ரயில் பற்றிய தகவல்களுக்கு நம்ம சேனலோடு எப்பவும் இணைஞ்சிருங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.